நான் இறங்கி வந்துட்டேன், மேல வந்து அண்ணன் வந்து இறங்கி வர்றாரு. பார்த்து பார்த்து வாங்கண்ணா, பொறுமையா வாங்க, பொறுமை 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 பொறுமை. சோ பாருங்க, நேற்று அன்னைக்கு அதே கண்டிஷன், ஸ்ட்ராபெரி கண்டிஷன் தான். ஷூ எடுத்துருக்கு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன். நான் பெருமைக்கு சொல்லலை, ஸோ இந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ் பண்ண வீடியோ இருக்கணும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஹில்ஸ் தான், மலை தான். ஏன்னா சேறு சகதி இருக்கிற ஏரியா தான் எல்லாமே சொல்லும் இது. ஸோ இங்கே ஒரு இடத்துல போய் நம்ம ஏறி போய் ஸோ நமக்கு அந்தளவுக்கு அனுபவமும் கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துல ஏறி நம்ம வளர்ந்து சென்னை பாண்டிச்சேரி ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வளர்ந்துருக்கோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி அனுபவமும் கிடையாது. ஸோ கிளைமேட் ஒரு பக்கம், ஸோ அது மட்டும் இல்லாமல் மலை வேறு பெஞ்சிட்ருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி போய் சொல்லலாம், கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு, அந்த நேரத்தில் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக எப்படி ஃபீல் பண்ணி எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றி ஒப்பீனியன் கண்டிப்பாக மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்ட்ராபெரி வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ராபெரி வீடியோ பாருங்கள். ஸோ அதை விட இந்த வீடியோ ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு கண்டிப்பாக. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி ஒரே ஒரு பள்ளம் ஒரு மேடு தான். ஸோ இது அப்படி இல்லை, பல குறுகலான வழிகளை கடந்து போனோம். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஊட்டி ஊட்டி கிளம்ப போகிறேன். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லா வீடியோ வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகே, நான் வந்து ஊரில் உங்களை மீட் பண்ணுறேன், பாய். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறிலாம் சைனீஸ் காய்கறிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்டிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்ருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வேறு லெவல். ஸோ எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு அருவி ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா பாருங்கள் மேலே. ஸோ எனக்கு தெரியுது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வளர்க்குற இடம் தான். ஸோ இது பரவாயில்ல, ஃபஸ்ட்டு போனதுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ எல்லாம் ஒத்தையடி பழம் தான், எனக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, வலிக்கிருச்சு. ரொம்ப ரிஸ்க்கு தான், இங்கே பாருங்கள் பாசையெல்லாம் பாருங்கள் எப்படி பிடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாம் கண்டிப்பாக வலுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான இடத்துல நான் போயிட்டுருக்கேன், சைனீஸ் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து. ஸோ ரொம்ப ஒரு நேற்று ஸ்ட்ராபெரிக்கு சைனீஸ் எவ்வளோ பரவாயில்லன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸ்ட்ராபெரி வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், வழுக்கிற இடம் தான் எல்லாமே இது. ஸோ அண்ணன் ஒருத்தர் கையில் கேரட்டை பிடிங்கி வச்சுருக்காரு. ஸோ பார்க்கலாம் கிட்ட போய். பச்சை கேரட்டாண்ணே? பச்சை கேரட். சரி, ஓகே ஓகே. இது கேரட் செடியா இது? கேரட் செடி. சரி சரிண்ணா, ஓகேண்ணா. சா போகலாம் வாங்க. இதில் டெய்லி போயிட்டு வரீங்களாண்ணே? இருக்கு. கீழே விழுந்துருக்கீங்களா? இல்லை, உழுகும் மழை டைமில் உழுகும். அப்படியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க வந்திருக்கேன், அதாவது ஊட்டியில் இருக்க அந்த பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக எடுக்க தான் வந்திருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஊட்டி நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சுற்றி பார்க்க வந்தாலும் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்க முடியும். என்ன ரீசன்னா இது வந்து ஊட்டிக்கு அவுட்டில் இருக்க ஏரியாக்கள் இதெல்லாம். ஸோ இங்கிருந்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம்ஸ், கேரட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் போயிட்டுருக்கு ஃபார்ம்ல இருந்து. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இடம் இதுக்குதான் போயிட்டு இருக்கோம்.
ஸோ கீழே அருவி ஓடுற சவுண்டு கேட்குது. எங்கே போகுதுன்னு தெரியல, தண்ணி போயிட்டுருக்கு. ரொம்ப செங்குத்தாகவும் எப்படி சொல்கிறது வழுக்கிற கண்டிஷனில் தாங்க இருக்குது இடம்லாம். ஸோ இந்த ஒரு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான். நடக்க முடியாது என்னால், ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஸோ நான் மேலே எப்படி ஏறிட்டு தான் இருக்கேன். அங்கே பாருங்க, அருவி கொட்டுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி குறுகலான பாதைகள்லாம் டெய்லி விவசாய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிலாம் விளைவிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக சாப்பிட்றோம் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் உணரணும் அப்படிங்கிறத தான் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். அருவி பாருங்க, அப்படி மேலேருந்து வருது. ஸோ அப்படி தண்ணி இங்கே போகுது பாருங்க. ஸோ இங்கே தான் அருவி ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி மேலே ஏறணும், இப்படி இங்கே ஏறிட்டுருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைனீஸ் ஐட்டம் தான். ஸோ என்ன அண்ணா கேட்கலாம் ஒன் பை ஒன்னா. மேலே ஏற முடியுது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இப்போதான் மேலே வந்துட்டோம். ஸோ எங்கே எப்படி வந்திருக்கோம் பாருங்கள், பயங்கரமான சேறு எல்லாம் வலிக்கிட்டு வலிக்கி வலிக்கி கீழே விழுந்துட்டோம் எல்லாரும். ஸோ ஒருவேளை மேலே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் இருக்கார், சாம் சார் இருக்கார். ஸோ இவர் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார் இவங்க சார் தான் நீங்கள் வீட்டு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி விதைகள்லாம் கொடுத்து விளைவிக்கிறீங்க? ஆமாம், அது விதை கொடுக்கறது இல்லை, அது பேர் சீலிங்ஸ். அதாவது நாங்கள் நர்சரில் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நர்சரில் சீலிங்ஸ் போட்டு நாத்தாக கொடுப்பாங்க. அந்த நாத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட தான் கொடுக்குறோம். இவர் பேர் நட்ராஜ். இவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம பிஸ்னஸ் தொடங்கணும் 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கும் போது வந்து நம்மள்ட்ட தான் நாற்று வாங்கி போகிறாரு, நம்மள்ட்ட தான் இருக்காரு. நம்ம 100 ஃபார்மர் இருந்தாலும் நம்மள்ட்ட ஃபஸ்ட்டாக நாற்று வாங்கின ஃபார்மர் இவர் தான். இவர் தான் நம்மளுக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்மள்ட்ட தான் இருக்காரு, நம்மள்ட்ட தான் பொருள் வாங்கி போடுறாரு. சரி, ஓகே. சார் இதெல்லாம் என்ன ஐட்டம் சார்? இதெல்லாம் இதெல்லாம் வந்து சைனீஸ் கேபேஜுங்க. இப்போ ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணி காமிப்பார் சைனீஸ் கேபேஜ். ஒரு கேபேஜ் காட்ட முடியுமாங்கனால? இப்போ இது என்ன ஐட்டம் சார் இது? இது பேர் சைனீஸ் கேபேஜுங்க. சைனீஸ் கேபேஜ். ஆமாம், இது வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து இது யூஸ் பண்ணுறது. அதாவது பச்சை கோஸுக்கு பதிலாக இப்போ நார்மலாக வந்து எல்லாரும் அந்த இந்த மாதிரி கோஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இது வந்து ஆர்கானிக் முறை தானே? இது ஆர்கானிக்னு இல்லை சார், நான் ஆர்கானிக் இருக்குது ஆர்கானிக். ஆனால் நம்ம மேக்ஸிமம் அவ்வளோ இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், பூச்சிக்கு நார்மலாக இருக்கும். மெடிசன் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்க்குறது சார்? நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து புரக்கோலி இருக்குது சார். புரக்கோலி பார்க்கலாம் சார். இது பேர் புரக்கோலிங்க. இது இங்கே வந்து அவங்களுக்கு தெரியும், இது இன்னொரு ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் தான். இன்னொரு 2 or 3 days ஹாரஸ்டிங் ஆகும். இது வந்து இது பேர் புரக்கோலி. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்துருப்பீங்க. டயட்டுக்கு வந்து சாப்பிட்றவங்க வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது டயட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இது சூப்பும் நம்ம சாப்பிட்லாம். இதில் என்ன இருக்குன்னா வந்து ஒரு கோழி சாப்பிட்றோட ப்ரோட்டீனு இந்த ஒரே ஒரு புரக்கோலியில் இருக்குது. இது பேர் பார்த்திங்கன்னா ஐஸ்பர்க், ஐஸ்பர்க் லெட்டியூஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை பர்கரில் அந்த மாதிரி பர்கருக்குள்ளே யூஸ் பண்ணுற லீஃப் தான் இது. இது பேர் ஐஸ்பர்க் லெட்டியூஸ்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம். இந்த லீஃபு தான் வந்து நீங்கள் எல்லா பர்கர்லேயும், அதாவது கேஎஃப்சியாக இருக்கட்டும், டாமினோஸாக இருக்கட்டும், மெக்டோனல்ஸாக இருக்கும், எங்கே போனாலும் அந்த பர்கருக்குள்ளே கிடைக்கிற லீஃப் தான் இது. இது பேர் தான் வந்து ஐஸ்பர்க் லெட்டியூஸ்னு சொல்லுவாங்க. என்னென்ன இது கையில் வச்சுருக்கீங்க? இது பேர் ஜுகுனிங்க. எல்லோ ஜுகுனி. எல்லோ ஜுகுனி? கிரீன் ஜுகுனி இருக்கு பேர். ஓ சரி, ஓகே ஓகே. இது வந்து இது பேர் ஜுகுனி.
இது வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இதில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து க்ரீன் ஜுகுனி, இன்னொன்று எல்லோ ஜுகுனி. நம்ம கையில் இருக்கிறது வந்து க்ரீன் ஜுகுனி. இது எதுக்காக யூஸ் பண்ணால், ஹோட்டலில் சூப்பர் மார்க்கெட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னா, வந்து நம்ம குக்கும்பர் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இது உடச்சி குக்கும்பர். இது உடச்சிங்கன்னா உள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், குக்கும்பர் குக்கும்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் குக்கும்பர். அதே மாதிரி தான் இது என்ன, இது என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் இல்லைனாங்களுக்கு இது சாப்பிட்டீங்கன்னா நல்லா வாட்டர் கண்டென்ட் பாடியில் இருக்கும். ரெண்டாவது வந்து ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து சலாடுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சலாடுக்காக அப்படியே வெல்ட்ரிக்கா மாதிரி கட் பண்ணி அது மேலே பெப்பர் ஆலிவ் ஆயில் போட்டு அப்படியே சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக ஜுகுனி தாங்களா? இது ஃபுல்லாமே ஜுகுனி. இது பேர் க்ரீன் ஜுகுனி. இதுலேயே எல்லோ ஷேடில் இருக்குது, அது எல்லோ ஜுகுனின்னு வாங்க. ஸோ காய்ச்சி இப்போ நான் ஜுகுனி சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருக்குது, வெள்ளிக்காய் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை பச்சையாக சாப்பிடான்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஜுகுனி தேவைப்படலாம், கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ் காய்கறிலாம் பார்த்துட்டோம். ஸோ எல்லா ஐட்டமும் சார்ட்டை கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு சைனீஸ் காய்கறி மொத்தமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சார் இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எப்படி சார் பண்ணலாம்? சார் இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு ஆக்சுவலி எப்படின்னா வந்து எல்லா கம்பெனியும் வந்து நாளைக்கு எனக்கு மீட்டிங் வேணும், இன்றைக்கி நைட் எனக்கு ஆர்டர் வந்துடும். ஒன்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா நாங்கள் பேக் பண்ணி அதே வந்து நம்ம இப்போ கேரளா போகுதுன்னா நாங்கள் கிரேட்டில் போட்டு அனுப்புவோம். இல்லை ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் கேட்குறாங்க இந்த மெட்டீரியல் அப்படின்னா நாங்கள் பாக்ஸ் பண்ணி பஸ்ஸில் போட்டுவிடுவோம். இன்றைக்கி ஈவினிங் மார்னிங் ஹாரஸ்டிங் பண்ணுவோம், ஈவினிங் பஸ்ஸில் டிஸ்பேச் பண்ணால் வித்தின் 12 hours மார்னிங் அவங்களுக்கு கிடச்சிரும். சார் இப்போ எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக இது காய்கறிகள் அதிகமாக வாண்டடாக இருக்குது? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா இது ரெண்டு, தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கம்மி தான், சென்னையில் கம்மி தான், கேரளா காரணம் ரொம்ப வாண்டட் ஜாஸ்தி எங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னை பாண்டிச்சேரி அதிகமாக கேள்விப்பட்டேன். இல்லை சார், சென்னை பாண்டிச்சேரி நார்மல் தான், ரொம்பலாம் ஜாஸ்தியாக இருக்காது. ஏன்னா ஃபாரினர் வரும்போது அந்த சீசனுக்கு மட்டும்தான் பாண்டிச்சேரி சென்னையில் யூஸ் ஆகும். பட் கேரளா கர்நாடகா வந்து எப்பயுமே 365 days வாண்டட் இருக்குது எங்களுக்கு. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாரோட கண்டெக்ட் நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ தேவைப்பட்ட கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோ வந்துடும். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். சைனீஸ் காய் தேவைப்படுறோம் சாருக்கு, மறக்காமல் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் இம்ரான், பை. வந்துருக்குது பாருங்கள், ஸோ ஃபால்ஸும் தண்ணிங்க தான் வருது. ஸோ சூழல் ரொம்ப எனக்கு டேமேஜ் ஆகிருக்கு, நான் சூழல் கழுவிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குங்க. ஸோ வந்து ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிடுச்சு.